அப்புறம் அந்த டிரான்ஸ் மூவி பத்தியும் சில சீன்ஸ் எல்லாம் போட்டாங்க. உள்ள இருந்து வெளியே ஓடி வர சீன்ஸ், மாசான சீன், மாசான சீன். இப்ப ரெண்டு பேரே இஷ்டான எனக்கு. പക്ഷെ கூடுதல் ஃபஹத் ஃபாசில் ஞான இஷ்டம். ஹாய் யுவர்ஸ், திஸ் பிரியா, திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு ரசிங் அண்ட் ரியாக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பர்த்டே மேஷப் வீடியோ தான். ஸோ யாருக்கு பர்த்டேனா, நேத்து பார்த்தீங்கன்னா பகத் ஃபாசில் சாருக்கு வந்து பர்த்டே. ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே சார். சரிங்களா, நேற்று எல்லாம் ரேட் பண்ண முடியல. சரிங்களா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 8, 1982 வந்துட்டு பிறந்தாரு. ஸோ அவர் வந்து மோர் தென் ஒரு 40 films மேலே நடிச்சிருக்காரு. ஸோ தமிழ் மூவிஸும் அவர் நடிச்சிருக்காரு ஆக்சுவலாக வந்து. அதுவும் நிறைய அவார்ட்ஸும் அவர் வின் பண்ணியிருக்காரு, மோர் தென் 40 movies. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்லி மலையாளம் சினிமாஸ்க்கு வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. லாஸ்ட் இயர் வேலைக்காரன் படத்துல வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு, செமையா கலக்கிருப்பாரு. குமலங்கி நைட்ஸ் நம்ம ரீசெண்டா பார்த்தோம், ரீசெண்ட்ல அப்படியே வேற டைப், நம்ம ஒரு ஜோவியல் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பாத்துட்டு, இப்போ அப்படியே அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் செம்ம கேரக்டர். செம்மையில ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவர் அப்படியே, ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோ சீனே செம்மையா இருக்கு. அப்படியே ஃபுல் சேவ் பண்ணிட்டு அப்படியே பாக்குறோம். அப்படியே சைக்கோ சைக்கோ மனசுக்குள்ளே நான் ஒரு இது அப்படிங்கற மாதிரி, கரெக்ட், ஒரு மென்டலி இது ஆன மாதிரி. அப்படியே சில டைம் பார்த்தா அவங்க கோவம் ஆயிருவாங்க. அவருக்கு பிடிச்ச விஷயம் நடக்கலைன்னா வந்துட்டு அது ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு வேற மாதிரி காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் நீங்க பாத்துருப்பீங்க, அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கிளைமேக்ஸ் சீன் அப்படியே அப்படியே சிவத்துல அப்படியே கை வச்சு நிக்கிற மாதிரி எல்லாம் செம லெவல்ல இருந்து எங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்படியே. சரிங்களா, ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு நடிகரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னும் நாங்க வரதன் அப்படிங்கிற மூவியை நாங்க ரேட் பண்ணோம். ஸோ நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் வரதன் அப்படிங்கிற மூவி நல்லா ஒரு மூவியா இருக்கு. சரிங்களா, வாங்க நம்ம இப்போ பர்த்டே மேஷப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்சிஎம் அவங்களோட ஒரு மேஷப் வீடியோ பார்க்க போறோம். ஸோ அப்கோர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து லிண்டோ குரியனோட நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா, யா வாங்க பாக்கலாம் எப்படி இருக்கு. ഒരുപാട് പുതുമുഖങ്ങളെ താരങ്ങളാക്കിയ ആളാണ് ഫാസിൽ. പക്ഷേ സ്വന്തം മകനെ താങ്കൾക്കൊരു താരമാക്കാനായിട്ട് കഴിഞ്ഞില്ല. അതൊരു കേവലം ഭാഗ്യദോഷമായിട്ടാണ് താങ്കൾ കാണുന്നത്. ഞാൻ എന്തൊക്കെ ചെയ്താലും എനിക്കൊരു 100% മനസമാധാനം പാപ്പാക്ക് കൊടുക്കാൻ പറ്റിയിട്ടില്ല. അവനിപ്പോഴും സിനിമ തന്നെയാണ് അവൻ്റെ അവൻ്റെ മനസ്സും മുഴുവൻ സിനിമ തന്നെ. സിനിമകൾ മോശമായാൽ എൻ്റെ ജീവിതമോ ഇല്ലെ എൻ്റെ കരിയറോ ഇല്ലെങ്കിൽ എൻ്റെ പ്രൊഫഷനോ അവിടെ തീരുമെന്ന് വിശ്വസിക്കുന്ന ഒരാളല്ല, അതിന്റെ മേളിൽ ഫൈറ്റ് ചെയ്യാനുള്ളൊരു ധൈര്യം ദൈവം എനിക്ക് തന്നിട്ടുണ്ട്. ആദ്യത്തെ സിനിമയില് പക്വതയില്ലായ്മയുണ്ടായിരുന്നു, അതിനുശേഷമുള്ള ഇവന്റെ ഈ വരവിൽ നമ്മൾ വളരെ പ്രതീക്ഷ ഉണ്ടായിരുന്നു. ഭയങ്കര കൺട്രോളാണ് ഡീറ്റെയിലിംഗ് എന്ന് പറഞ്ഞാൽ ഇന്റർനാഷണൽ ആക്ടർ. മോഹൻലാലുമായിട്ടുള്ള കമ്പാരിസൺ ഒക്കെ വരുന്നുണ്ടെങ്കിൽ പ്രണവ് മോഹൻ സാറിനെയാണോ അതോ ദുൽഖർ സൽമാൻ സാറിനെയാണോ ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടം? രണ്ടുപേരെ ഇഷ്ടമാണ് എനിക്ക്, പക്ഷെ കൂടുതൽ ഫഹദ് ഫാസിലിനെയാണ് ഇഷ്ടം. സാരമാണെന്ന് കരുതി ചകയാൻ നിൽക്കണ്ട, കനൽ കെട്ടിട്ടില്ലെങ്കിൽ സ്വന്തം മകനെ താങ്കൾക്കൊരു താരമാക്കാനായിട്ട് കഴിഞ്ഞില്ല. പണി വരുന്നുണ്ടവർ അവന്റെ അഭിനയം ആണെങ്കിൽ അവനൊരു അവാർഡ് കൊടുക്കേണ്ടി വരും. பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பத்தி பேசி இருந்தோம், அதுல இருந்து நிறைய சீன்ஸ் போட்டிருந்தாங்க. சம்மி ஹீரோடான்ற டயலாக் போட்டிருந்தாங்க. ஸோ இன்ஷியலா பாத்தீங்கன்னா ஃபாசில் அவங்களோட அப்பாவை பத்தி சொல்ல சொல்றாங்க. இவங்க அவரு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியலையே என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதோ சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
அவரே கொஞ்சம் எலிவேஷன் போய் காட்டுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இவரே சொல்றாருல ஐ வில் கம் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இடையில பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி சார் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தோட டயலாக் வந்துட்டு அது வச்சிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஆனா அந்த அந்த கட்ஸ் எல்லாம் செம கட்ஸ். ஆர்சிஎம் அந்த அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே ஆரம்பிக்கிறது அங்க அப்படியே அந்த பிளருமே விட்டு அப்படியே டப் 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 டப்னு அப்படி கட் போடுறாங்க. சூப்பர் லெவலா இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேட் மியூசிக்கா வருது. அப்படியே அது அப்படியே எலிவேஷன் அப்படியே தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எண்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அவரோட இப்போ கரண்ட்ல அவர் இந்த பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூன் முடியுது. மோகன்லால் சாரும் சொல்றாருல்ல, சிவகார்த்திகேயன் அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே இருக்கும் இந்த வேலைக்காரன் படத்துலயுமே. சோ கும்பலகி நைட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்றோம், அது செம லெவலான ஒரு இன்னொரு மூவில இருந்து சீன் போட்டாங்க, படம் பேருக்கு மறந்துருச்சு, ஒரு கேமராமேன் மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாங்க அது. ஓகே ஓகே. அதுல இருந்து ஸ்டெப்ல நடந்துற சீன் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. அவர் எக்கப்பட்டு நடந்து அவரு மாதிரி லவ் சீன்ல நடந்துருவாரு அது போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது என்ன மூவி தெரியல எனக்கு. ஆமா பேர் எனக்கு. ஓகே. நினைக்கிறேன்